Good morning everyone. இனிக்கு நம்ம ECE 3rd yearல உள்ள first paper Computer Hardware Servicing and Networking உடைய Unit 2 பார்க்க போறோம். இந்த Unit 2 உடைய headings என்னன்னு பாத்தீங்கன்னா IO devices and interface. இன்னைக்குரிய session குரிய topic keyboard and mouse. இந்த topic நம்ம module 1ல discuss பண்ண போறோம். இந்த sessionல நம்ம என்ன contentsலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா keyboard, types of keyboard, troubleshooting the keyboard and wireless keyboard, finally mouse and types of mouse பத்தி பார்க்க போறோம். First keyboard. Keyboard is an input device. Input device அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு ப்ராசஸா இருக்கு எந்த டிவைஸ் மூலமா இன்புட் கொடுக்குறோமோ அந்த டிவைஸ் பேர் தான் இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கீபோர்டு அண்ட் மவுஸ்ன்றது என்னன்னா காமன்லி யூஸ்ட் இன்புட் டிவைசஸ்க்கு நம்ம சொல்லுவோம். இந்த கீபோர்டு மூலமா நம்ம டெக்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு நம்ம உள்ள கொடுக்க முடியும். அதனால இது வந்து ஒரு முக்கியமான இன்புட் டிவைஸ் நம்ம சொல்றோம். அதுபோல இந்த கீபோர்டு எது போல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி டைப்ரைட்டர் கீபோர்டு மாதிரி தான் இருக்கும். சம் அடிஷ்னல் கீஸ் வந்து இந்த கீபோர்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கீபோர்டை நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றதுக்கு என்ன கனெக்டர் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 2 types ஆஃப் கனெக்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 5-pin கனெக்டர், அனதர் ஒன் இஸ் 6-pin கனெக்டர். இந்த டயக்ராம்ல காட்டியிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா 5-pin கனெக்டர். இதுல பாத்தீங்கன்னா 5 pin இருக்கும். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிசிஸ்ல எல்லாமே என்னென்ன செஞ்சிருப்பாங்க இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா உள்ள டயக்ராம் பாத்தீங்கன்னா 6-pin கனெக்டர். இது இதுல பாத்தீங்கன்னா 6 pin இருக்கும். இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல என்ன பண்ணிருக்காங்க இந்த 6-pin கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5-pin கனெக்டருக்குரிய பின் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து விசிசி வந்து எந்த பின் பாத்தீங்கன்னா பின் நம்பர் 5, கிரவுண்ட் வந்து பின் நம்பர் 4. இதோட சப்ளை வந்து எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு இருந்தா போதும்னு பாத்தீங்கன்னா +5 volt மட்டும் இருந்தா போதும். அடுத்ததை பாத்தீங்கன்னா கீபோர்டு கிளாக் பின் நம்பர் 1. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து கீபோர்டுக்கு வந்து கிளாக் பல்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி பின் நம்பர் 2 வந்து கீபோர்டோட டேட்டா. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல இருந்து ஸ்கேன் கோட கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பின் 6க்குரிய பின் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல வந்து பின் நம்பர் 4 கிரவுண்ட்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது வந்து தப்பா இருக்கு. அது வந்து பின் நம்பர் 3 வந்து கிரவுண்ட்ன்றது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பின் நம்பர் 4 வந்து விசிசி, பின் நம்பர் 3 வந்து கிரவுண்டு. அதே மாதிரி பின் நம்பர் 1ல வந்து கீபோர்டு டேட்டா இருக்கு, பின் நம்பர் 5ல வந்து கீபோர்டுக்குரிய கிளாக் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்லாம் இருக்குன்றத பாக்குறோம். ரெண்டு டைப் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆர் மெம்பரேன் கீபோர்டு, செகண்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் உள்ள டயக்ராம்ல பாத்தீங்கன்னா அது வந்து மெம்பரேன் கீபோர்டு. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல கீஸ் எல்லாம் இருக்கும். அது உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னா இதுக்கு மேல கீஸ் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து பிரஸ் பண்றது வந்து இந்த ரப்பர்ல வந்து போய் கான்டாக்ட் ஆகும். ஸோ அடுத்த கீபோர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு. இதுல ஒரு கீயை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீழையும் கீழே ஒரு இண்டிவிஜுவல் சுவிட்சஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிளார் மெம்பரேன் கீபோர்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம ஃபுல்லா யூஸ் பண்றோம் இல்லையா இப்ப அந்த கீபோர்டை தான் இந்த மெம்பரேன் கீபோர்டுன்னு சொல்றோம். இந்த கீபோர்டில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஆக்சுவேட்டர் இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கேரக்டர் அல்ல நம்பர் வந்து என்னவாகும் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த மெம்பரேன் கீபோர்டில் உள்ளது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஆக்சுவேட்டரோட டாப்பில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் இருக்கும், பாட்டமில் என்ன இருக்குன்னா ரப்பர் புட் இருக்கும். சரிங்களா, இப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு யூசர் இல்லையா நம்ம வந்து கீபோர்டை ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த பிளாஸ்டிக் ஆக்சுவேட்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த ரப்பர் பூட் என்ன பண்ணுது கம்ப்ரெஸ் பண்ணுது. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் வந்து உருவாகும். அதாவது உள்ளே வந்து கீபோர்ட் மேட்ரிக்ஸ்ல வந்து ரோ அண்டு காலம் சர்க்கியூட் இருக்கும். அந்த காலம் சர்க்கியூட்டில் ஒரு கான்டாக்ட் உருவாகிறதுனால நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு உரிய கரஸ்பாண்டிங் ஸ்கேன் கோடு வந்து ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஆல்ஃபாபெட் வந்து நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணுறோம்னா அந்த ஏக்குரிய ஸ்கேன் கோடு வந்து என்ன செய்யும் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி கான்செப்டில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த புஷ் பட்டன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடும்னா அதோட கான்டாக்ட் எல்லாமே பிரேக் ஆயிரும்.
நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் கீபோர்டு. இந்த மெக்கானிக்கல் கீபோர்டுக்குரிய டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ டாப்பு, அடுத்தது ஸ்ப்ரிங் இருக்கும், அடுத்ததாக வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபோமு, ஃபைனலாக வந்து கீழே வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாயில் லேயர் ஆன் பாட்டம் ஆஃப் ஃபோம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், மேலேருந்து கீயை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுனா இந்த ஸ்ப்ரிங்கில் போயிட்டு ப்ரெஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் ப்ரெஸ் ஆகிறதுனால இந்த ஃப்ளெக்சிபிள் ஃபோம் என்னவாகும், கீழே உள்ள கான்டாக்டோட என்ன செய்யும், ஒரு கனெக்ஷனை உருவாக்கும். இந்த பேஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து உருவாயிருக்கு. இதுக்குரிய ஆப்ரேஷன் வந்து அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் என்ன பண்ணுறோம், கீயை ப்ரெஸ் பண்ணுறோம், புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். அதுக்குரிய ஆக்சுவேட்டருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிறதுனால ஒரு கான்டாக்ட் வந்து உருவாகுது. ஸோ அந்த கான்டாக்ட் உருவாகிறதுனால நம்ம அந்த பர்டிகுலர் எந்த கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கீக்குரிய ஸ்கேன் கோடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபைனலாக அந்த புஷ் பட்டன் நம்ம ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுனா ஸ்ப்ரிங் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால என்ன ஆயிரும்னா கான்டாக்ட் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்க்குறது வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுக்குரிய ஒரு டயக்ராமு. இந்த மெக்கானிக்கல் கீபோர்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டை பொறுத்தளவுக்கு இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு கீக்கும் கீழே வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அந்த சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து டைப்பிங் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம உள்ள கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் கீபோர்டில் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த பர்டிகுலர் கீ வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டில் அப்படி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். வேகமாக டைப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிக்கல் கீபோர்டுடைய மெயின் யூசேஜ் என்னென்னா கேமர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒவ்வொரு கீ வந்து கேம் விளையாடும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கீ கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாதான் அந்த கேமோட ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு, கேமிங் பர்பஸ்க்கு வந்து இந்த மெக்கானிக்கல் கீ தான் வந்து யூஸ் ஆகுது. இதே மாதிரி நம்ம நார்மல் கீபோர்டு இருக்கு இல்லையா அதை பொறுத்த அளவுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள கீ என்ன செய்யும், சேர்ந்து ப்ரெஸ் ஆயிரும். அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன செய்யாது இந்த மெக்கானிக்கல் கீபோர்டில் இருக்காது. ரயில்வே டிக்கெட் புக்கிங் சென்டர் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து எந்த ஊருக்கு போகிறோன்னு கேட்குறாங்களா, கேட்டவுடனே என்ன பண்ணுவாங்க வேகமாக வந்து டைப்பிங் பண்ணுவாங்க, வேகமாக டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க டிக்கெட்டை வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் டைப்பிங் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு தான் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கீபோர்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் டைமில் வந்து எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது கீபோர்டு லாக் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு ஒரு எரர் மெசேஜை வந்து இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கீபோர்டு லாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத என்ன செய்யணும், செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த லாக் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அன்லாக்குக்கு பண்ணணும் சரிங்களா. அடுத்து செகண்ட் ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து அன்லாக் பொசிஷனில் இருக்கான்றத நம்ம செக் பண்ண போகிறோம். சுவிட்ச் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா கீபோர்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், அப்போ என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டாக டெட் ஆயிரும், எந்த கீயும் என்ன செய்யாது ஒர்க்கே ஆகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற கீபோர்டில் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை எடுத்துகிட்டு இன்னொரு கீபோர்டை என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீபோர்டுக்குரிய இன்டர்ஃபேஸ் சிப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட் கீபோர்டு இருக்குல்ல, இன்னொரு கீபோர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுறதில்ல அதுலேயும் ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு ப்ளஸ் 5 வோல்ட் வந்து இந்த கனெக்டரில் இருக்கான்றதை என்ன செய்யணும், நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறமும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மதர் போர்டில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வயர்லெஸ் கீபோர்டு. வயர்லெஸ்ன்றது என்னது, நம்ம வயர்டு ஆர் வயர்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வயர்டுன்றது வயர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு, வயர்லெஸ்ன்றது என்னது வயர் இல்லாமல் கனெக்ட் ஆகிருக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வயர்லெஸ் கீபோர்டு இஸ் எ கீபோர்டு கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் வித்தவுட் வயர்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வயர் மூலமாக நம்ம என்ன செஞ்சுருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கீபோர்டு என்ன செஞ்சுருக்காது, வயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காது, வயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த கீபோர்டு நம்ம வயர்லெஸ் கீபோர்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி கனெக்டட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் த்ரூ இன்ஃப்ராரெட் ஆர் ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாக என்ன செஞ்சிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு இருந்து வரக்கூடிய சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் வந்து எங்கே போய் ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி போர்ட்டில் உள்ள ரிசீவரில் வந்துட்டு ரிசீவ் ஆகும். சரிங்களா, அந்த ரிசீவ் ஆகக்கூடிய சிக்னல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணும், சிபியூக்குள்ளே போய் சென்ட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்தது இந்த கீபோர்டுக்கு வந்து கனெக்ஷன் எதுவும் இல்லை பார்த்தீங்களா. நம்ம நார்மலாக சிஸ்டத்துலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு வந்து பவர் இருக்காது இந்த வயர்லெஸில். அப்போ அது மூலம் அதுக்கு எப்படி பவர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பேட்டரி அல்லது ஏசி பவர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கீபோர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் வந்து எங்கே போகும், ரிசீவருக்கு போகும். இந்த ரிசீவர் எங்கே இருக்கும், யூஎஸ்பி போர்ட்டில் வந்து ஒரு ரிசீவர் இருக்கும் இல்லையா. அந்த ரிசீவர் என்ன பண்ணும், இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு எங்கே கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிபியூக்கு கொடுக்கும். அதாவது சிபியூ மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்கும். அந்த சிபியூ என்ன பண்ணும், வரக்கூடிய டேட்டாவை என்ன செய்யும், கலெக்ட் பண்ணிட்டு அந்த சிக்னலை கலெக்ட் பண்ணிட்டு, தட் இஸ் அந்த சிக்னல் என்னவா இருக்கும்னா ஸ்கேன் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் கோடுன்றது நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு கோடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது ஸ்கேன் கோடு. இந்த ஸ்கேன் கோடு என்னவா கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்கி ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும். ஆஸ்கி மீன்ஸ் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் கீபோர்டு ஆபரேஷன். இந்த டயக்ராம் பாருங்க, இதுல ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்டு இருக்கு, கீபோர்டுக்கு அடுத்து என்ன இருக்கு, கீபோர்டு கண்ட்ரோலர் இருக்கு. அடுத்து கீபோர்டுடைய பஃபர் இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இது வந்து டிரான்ஸ்மிஷன் செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவிங் செக்ஷன். ரிசீவிங் செக்ஷனில் வந்து ஒரு ரிசீவர் இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு, சிபியூ இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இதோட ஆப்ரேஷன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கீபோர்டில் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கீபோர்டில் எந்த கீ ப்ரெஸ் ஆகிருக்கோ அந்த சிக்னல் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிக்னலில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீபோர்டு கீபோர்டு கண்ட்ரோலருக்கு வந்து சென்ட் பண்ணும். அப்போ கீபோர்டு கண்ட்ரோலருக்கு போயிருக்க அந்த கீபோர்டு கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்டிகுலர் கீ வந்து ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்குரிய ஒரு ஸ்கேன் கோடு இருக்குள்ளே, அந்த ஸ்கேன் கோடை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, கீபோர்டு பஃபரில் கொண்டு போய் அந்த கோடை வச்சிருக்கோம். வச்சுட்டு சிபியூ இருக்கு இல்லையா, சிபியூ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், வேறு ஒரு ஒர்க்கில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும்னா, ஒரு சிக்னல் என்ன பண்ணும், சிபியூக்கு வந்து சென்ட் பண்ணும். அந்த சிக்னல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டரப்ட் சிக்னல். இன்டரப்ட் சிக்னல் ஏன் அதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து சிபியூ வந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, நடுவில் போய் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால் அந்த சிக்னல் பேர் வந்து இன்டரப்ட் சிக்னல்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த மாதிரி இன்டரப்ட் சிக்னல் போனோன்னே சிபியூ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக அது என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த எக்ஸிக்யூஷனை என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து இந்த ஸ்கேன் கோடை என்ன பண்ணும், வாங்கி அதை ரீட் பண்ணி, எங்கேருந்து வாங்குவோம், கீபோர்டு பஃபர்லேருந்து அந்த ஸ்கேன் கோடை வாங்கி ரீட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுன்னா, அதை ஆஸ்கி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இந்த கீபோர்டுக்குரிய ஆப்ரேஷன். இப்போ கீபோர்ட்னா என்னன்றத ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மவுஸ்ன்றதுனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மவுஸ்ன்றதும் ஒரு இன்புட் டிவைஸ் தான், காமனாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் தான் இல்லையா. ஸோ இந்த மவுஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கணும், மவுஸை நம்ம மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு பாயிண்டர் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அந்த அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோம் ஸ்க்ரீனில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இந்த அடுத்ததான் மவுஸ் ஆப்ரேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ டைப்ஸ் ஆஃப் மவுஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ட்ராக்கு. கிளிக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேர்டோ இல்லை ஒரு இடத்துக்கோ போய் நிப்பாட்டினா என்ன செய்வோம்னா, நம்ம கொண்டு போய் மவுஸ் பாயிண்டர் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கிளிக் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல வந்து கரெக்டாக அதை செலக்ட் பண்ணுற கொண்டு போகிற பாயிண்ட்டை தான் கிளிக்குன்னு சொல்லுவோம். இது டபுள் கிளிக்ன்றது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபைலை போய் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் அந்த ஃபைல் வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து டபுள் கிளிக். அடுத்து ட்ராக் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு ஃபைலை கொண்டு போய் வைக்கிறது, ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட். இதுதான் வந்து இது மூணு ஆப்ரேஷன் உள்ள மவுஸில் வந்து இருக்கக்கூடிய மூணு ஆப்ரேஷன்ஸ், கிளிக்கு, டபுள் கிளிக்கு, ட்ராகு. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குன்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் மவுஸு, PS2 மவுஸு, ஆப்டிக்கல் மவுஸு, வயர்லெஸ் மவுஸு. ஒவ்வொரு மவுஸுக்குரிய டயக்ராம்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள கனெக்ட் பண்ணக்கூடிய வயர்ஸ் தான் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சீரியல் மவுஸ், இது வந்து
அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட் சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம சிபியூல கனெக்ட் பண்ணாதான் அது மூலமா டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண வைக்க முடியும், கனெக்ட் ஆகும், மவுஸுக்கும் சிஸ்டமும் கனெக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் என்னன்னா பிஎஸ்டூ கேபிள், நம்ம பார்த்துருப்போம்ல கனெக்டர் வந்து கனெக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த மவுஸோட டைப்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஃபைனலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மவுஸ், வயர் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து வயர்லெஸ் மவுஸ். ஃபைனலாக நம்ம இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாடல் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா கீபோர்டு அதோட டைப்பும், ட்ரபிள் ஷூட்டிங் த கீபோர்டு பார்த்துருக்கோம், வயர்லெஸ் கீபோர்டுனா என்னன்றதையும் பார்த்துருக்கோம், ஃபைனலாக மவுஸும் அதோட டைப்ஸ் என்னன்றதையும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம மாடல் டூலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸோட ஆப்ரேஷனையும் பிரிண்டர்ஸ்னால் என்னன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.